தங்கள் மனைவி அதிகமாக நேசித்தபி தோழர்களில் ஒருவர் அப்துல்லா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வாகனத்தை வாகனத்தை நிப்பாட்டி நிப்பாட்டி இறங்கி ஆடைகள் எல்லாம் சரிபடுத்துவாங்க தங்களுடைய முகத்தை எல்லாம் தொடச்சு தலையெல்லாம் நல்ல சீவி உள்ள போவாங்க சில சகாபாக்கள் அதை பார்த்து சிரித்தார்கள் அப்துல்லா என்ன செய்கிறாய் சொன்னார்கள் எனக்காக அலங்கரித்து எனக்காக அலங்கரிச்சு என்னுடைய மனைவி வீட்டில இருக்கும் பொழுது அவளுக்காக நான் அலங்கரிக்க கூடாதா பல பேர் கேட்பாங்க பெண்களை சொல்றீங்க இந்த காலத்தில எல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது மனைவிமார்கள் எங்களுக்காக அலங்கரித்து இருக்கும் பொழுது நாங்கள் அவர்களுக்காக அலங்கரிக்க கூடாதா என்று அப்துல்லா தன்னை அலங்கரித்து சொல்வார்கள் கணவன் மனைவிக்காக அலங்கரிப்பது மனைவிக்காக கணவன் அலங்கரிப்பது கணவனுக்காக மனைவி அலங்கரிப்பது இந்த உறவு மகிழ்ச்சியாக அமையும் இவர்கள் இதை தொடரும் வரை வீட்டுக்கு போகும்போது இரவுல போற ஆடையை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டினா என்னது இன்னைக்கு முக்கியமா சொல்லப்படக்கூடிய விஷயம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா கல்யாணமாகி பெண்களுக்கு குறிப்பா சொல்லியாகணும் ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் தான் தங்களுடைய உடல் அவங்க பாதுகாக்கிறாங்க உடல் அழக குழந்தை ரெண்டு குழந்தை பிறந்திருச்சா உடல் அப்படி விட்டுறாங்க ஆண்களும் தான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தன்னுடைய உடம்ப பிட்னஸ் பாடி நல்லா ஷேப்பா வச்சிருக்காங்க பொண்ணு கிடைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு அதான ட்ரெண்ட் நல்ல பிட்னஸ் இருந்தா நல்ல பொண்ணு கிடைக்கும் அப்படி இருக்கக்கூடிய உறவு ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு அவ்வளவுதான் இப்படிப்பட்ட உடல் அமைப்பு மாறுகிறது இது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை அது கணவன் தன்னுடைய உடல் அழகை பாதுகாக்க வேண்டும் மனைவி உடல் அழகை பாதுகாக்க வேண்டும் எத்தனை வருஷம் அந்த பெண்ணால் அந்த ஆணுக்கு ஹலாலான முறையில் இன்பத்தை கொடுக்க முடியுமோ அதுவரை தன்னுடைய உடலின் அழகை அந்த மனைவி பாதுகாத்தால் மகிழ்ச்சியா இருக்கலாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் அல்லது ஏமாற்றம் ஏற்பட்டு சில ஆண்டுகளிலேயே வேறு உறவை தேடி போகக்கூடிய அளவிற்கு இன்று பல ஆண்கள் மாறி வருகிறார்கள் அல்லாஹ் அல்லாஹூர் அபுல் எம்மை பாதுகாப்பானாக நாளைக்கே போய் பிட்னஸ் கிளப்ல அட்மிஷன் போட்டுருங்க